அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நாளைய தினம் அக்ஷய திருதியை அன்று நாம் செய்யக்கூடாத சில தவறுகள் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே அக்ஷய திருதி அன்று நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, நாம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்ன, தங்கம் வெள்ளி வாங்க வேண்டிய மிக துல்லியமான நேரம் என்ன, நாளைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய மிக ரகசியமான எளிய சக்தி வாய்ந்த வழிபாடுகள் என்ன, அதெல்லாம் நான் பல பதிவுகளில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் அதோட லிங்க்கை தரேன். பார்க்காதவங்க நீங்கள் அதை பார்த்து பயன்பெறுங்க. இப்போ நம்ம என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை பார்த்துட்டோம். இனி நாளை என்ன விஷயங்களை நீங்கள் மறந்தும் செய்யாமல் இருப்பது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நல்லது அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அதையும் நீங்கள் நாளை தவிர்க்கும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதி நிறைந்ததாகவும் இருக்கும். நாளைய தினம் நீங்கள் செய்யக்கூடாத முதல் முக்கியமான விஷயம், உங்களுடைய பண தேவைக்காக நாளைய தினம் யார்கிட்டையும் போய் கடன் கேட்காதீங்க. அது என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நாளை கடன் கேட்காதீங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது அவசர தேவை அப்படின்னா நீங்கள் இன்னைக்கே பணத்தை வந்து நீங்கள் உங்கள் பேங்க்லேருந்து எடுத்துக்கோங்க, இல்லை அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கோங்க. நாளைக்கு யார்கிட்டையும் போய் கடன் அப்படின்ட்டு ஒரு 100 ரூபாய் கூட நீங்கள் வாங்காதீங்க. ஏன் அப்படின்னா, நாளைக்கு நம்ம செய்யக்கூடியது அனைத்தும் மேலும் மேலும் நமக்கு வளரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நாளைக்கு நீங்கள் யதார்த்தமாக போய் ஒரு கடன் வாங்க, அந்த கடன் மேலும் மேலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப வாங்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கவே வாங்காதீங்க. இரண்டாவது முக்கியமான விஷயம், நாளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை கொண்டு போய் அடமானத்தில் வைப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய தவறு. அதையும் நீங்கள் செய்யாதீங்க. ஏன்னா அவசர தேவை, ரொம்ப எமர்ஜென்சி, நான் பணம் இப்போ கைக்கு வந்தே ஆகணும், கடன் போய் மற்றவங்கிட்ட கேட்க முடியாது, அதனால் நகையை போய் நான் அடமானம் வச்சிடுறேன் அப்படின்றதும் ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதனால் கூடுமான வரைக்கும் நீங்கள் அதை தவிர்த்துடுங்க. ஏன்னா நாளைக்கு வந்து நம்ம கிட்ட தங்கம் மற்ற சுப பொருட்கள் எல்லாம் நம்ம கிட்ட சேரணுமே தவிர நம்ம கையை விட்டு பணமோ நகையோ ஒரு மற்றவங்கிட்ட கொடுக்குற மாதிரி வந்துடக்கூடாது. அதனால நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் இதையும் நீங்கள் நாளைக்கு செய்யாமல் இருப்பது தான் நல்லது. மூன்றாவது முக்கியமான விஷயம் நீங்கள் செய்யக்கூடாதது, நாளைய தினம் நீங்கள் வந்து மருத்துவமனை பக்கம் செல்வது அப்படிங்கிறது கூடாது. அதே மாதிரி புதுசாக போய் மருந்துகள் நாளைக்கு காசு கொடுத்து வாங்குவது அப்படிங்கிறதையும் நீங்கள் தவிர்த்துடுறது நல்லது. அதாவது எமர்ஜென்சி, வேற வழியே இல்லை, போய் தான் ஆகணும் அப்படிங்கிற நேரத்தில் நம்ம போய் தான் ஆகணும், அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வந்து போய் ஒரு ஸ்கேன் எடுத்துட்டு வரேன், போய் ஒரு செக் பண்ணிட்டு வரேன், இந்த டெஸ்ட் மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு காமிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நாளைய தினத்தில் அதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது தான் நல்லது. ஏன்னா அது நாளைக்கு போகும் பட்சத்தில் அது தொடர்ந்து நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் நாளைய தினம் நீங்கள் கோவிலுக்கு செல்வது உத்தமம். இந்த மருத்துவமனைகளுக்கு செல்வதை நாளைய தினம் தவிர்த்துடுங்க. தேவையான மருந்துகளை நீங்கள் இன்னைக்கே வாங்கி வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. நான்காவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு மங்களமான பொருட்கள் அனைத்தும் நாளைக்கு நீங்கள் வாங்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் இந்த எண்ணெய் வகைகளை நாளைக்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி கசப்பான உணவு வகைகள், பாகற்காய், சுண்டைக்காய், வெந்தயம், அதே மாதிரியான பொருட்களை நாளைக்கு நீங்கள் தவிர்த்துடுங்க. அது மாதிரி எண்ணெய் வகைனா அது சமையல் எண்ணெய் ஆகட்டும், தேங்காய் எண்ணெய் ஆகட்டும், விளக்குக்கு ஊற்றக்கூடிய எண்ணெய் ஆகட்டும், இவை எல்லாவற்றையும் நாளை நீங்கள் வாங்காதீங்க. உங்களுக்கு அப்படி தேவையாக இருக்கும் பட்சத்தில் அதை நீங்கள் இன்னைக்கே கூட வாங்கிக்கலாம், அது தவறு கிடையாது. நாளை இந்த பொருட்களை வாங்குவதை நீங்கள் தவிர்த்துடுங்க. ஐந்தாவது மிக முக்கியமான விஷயம், நாளைய தினம் யார்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. தகாத சொற்களை எல்லாம் மற்றவர்கள்கிட்ட பேசாதீங்க. பொறுமையை கடைபிடிங்க. கோபமே வந்தாலும் நாளைக்கு நீங்கள் புன்முறுவலோடு அனைவர்கிட்டையும் பழகுங்க. அது ஒன்றத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அழறது, மற்றவங்க நம்மளை ஏதாவது சொல்லிட்டா டக்குன்னு அழறது, அதே மாதிரியான விஷயங்களை நாளைக்கு செய்யவே செய்யாதீங்க. ஏதாவது உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அமைதியாக அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. யாருக்கிட்டையுமே வந்து ஒரு நிமிஷம் கூட மற்றவங்களை காயப்படுத்துகிற மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்தாதீங்க. அதே மாதிரி நீங்களும் பொறுமையாக இருங்க. இந்த விஷயங்களை நாளைக்கு நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் கொண்டு வந்து தரும். தெய்வ வழிபாட்டில் கவனத்தை செலுத்துங்க. உங்களால் முடிஞ்ச மங்கள பொருட்களை நாளைக்கு வாங்குங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.